என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோவில் டபுள் பைப்பிங் கொடுத்து எப்படி ஒரு சுடிதார் நெக் டிசைன் தைக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடிதாருடைய கலர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுடிதாரில் வரக்கூடிய அந்த பூ கலரில் ஒரு பைப்பிங்கும் சுடிதார் கலரில் ஒரு பைப்பிங், அதாவது டபுள் பைப்பிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு மேடம் வந்து கேட்டிருந்தாங்க, சார் டபுள் பைப்பிங் கொடுக்க முடியுமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த மாடல் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது, கொஞ்சம் யோசனை பண்ணால் கண்டிப்பாக முடியும். நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தான், கழுத்தினுடைய அளவு வந்து இறக்கமும் அகலமும் வந்து மார்க் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையாகிற அளவுக்கு. கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கழுத்து தான் சார் வருமா, டபுள் பைப்பிங்கு பா கழுத்து, வி கழுத்து, டைமண்ட் கழுத்துலாம் வைக்கும்போது டபுள் பைப்பிங் கொடுத்த மாதிரி நம்ம தைக்க முடியுமானா, கண்டிப்பாக தைக்க முடியும். அது வேறு ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து சாதாரணமாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய கார்னர் மட்டும் லேசாக வி ஷேப் வச்சு நம்ம வந்து டபுள் பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போது ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம், ஏன்னா லைனிங் கிளாத்து அப்படின்றதுனால ஒரு தையல் ஒன்று ஓரமாக போட்டுக்கலாம். இப்போது நாம் இதில் என்ன பண்ணணும்னா, ஒரு பைப்பிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். அதாவது நம்ம நார்மலாக பைப்பிங் எவ்வளோ கொடுப்போமோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் ஒன்று நம்ம போட்டுக்கணும். மார்க்கரில் போட்டு போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க் பாருங்கள் தெளிவாக காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூ கலர் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம சுடிதாருக்கு ஆப்போசிட்டாக நம்ம கொடுக்கும்போது தான் இது வந்து ஃபேண்ட்டினுடைய கலர், சுடிதார் ஃபேண்ட்டினுடைய கலரு. இந்த ரோஸ் கலர் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணுங்கள் போதும் அகலம். முக்கால் இன்ச்சு கட் பண்ணால் கூட போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேண்டுமோ அகலம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து துணியினுடைய அகலத்தை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த ஜாயிண்ட் போடும்போது கிராஸ் பீஸ் வந்து நேராக வர மாதிரி போடணும், மெயின் அது தான். ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தா பீஸ் வந்து நேராக வரணும். கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம வச்சு தையல் போடணும். ஒரு பைப்பிங் அளவுக்கு விட்டுருக்கோம். இந்த ரோஸ் கலர் துணிலையும் ஒரு பைப்பிங் அளவுக்கு தையல் போடணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பைப்பிங் கணக்கு. ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பைப்பிங் வச்சுட்டு வரோம். ஒரே அளவு தையல் போட்டுவாங்க. நம்ம மார்க்கர் பண்ணியிருக்கோம், அந்த மார்க்கர்லேயே வச்சுட்டு ஒரு பைப்பிங் கொடுக்குற அளவுக்கு வச்சு தையல் போட்டுவாங்க. இந்த ரோஸ் கலர் கொடுக்கும்போது மட்டும் சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சுருக்கம் வைக்கணும். சுருக்கம் வச்சிங்கன்னா தான் திரும்பும். அங்கே மட்டும் சுருக்கம் பாருங்கள், அமுத்தி பிடிக்கிறேன். கொனையில் மட்டும் அமுத்தி பிடிங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் சுருக்கம் வைக்கணும். ஒரு பக்கம் சுருக்கம் வச்சிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்கும். ஒரே அளவு தையல் போட்டுவாங்க. சார் ஃபஸ்ட் டைம் போட்டேன் தையல் சரி வரல அப்படின்னா கொஞ்சம் கொனை கொனையாக வந்துச்சுன்னா பரவாயில்ல, ரெண்டாவது தையல் இன்னொரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைமே கரெக்டாக வந்தால் நீங்கள் ரெண்டாவது தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னா நகத்தில் அப்படியே நீங்கள் கீறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெளிப்பக்கம் கொஞ்சம் விட்டுட்டு உள்பக்கம் வச்சு தான் நம்ம அந்த மார்க்கர்லேயே வச்சு தையல் போட்டிருக்கோம். சென்டரில் ஒரு சுருக்கம் ஒன்று வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் இந்த சென்டருக்குலாம் உங்களுக்கு திரும்பும். அதுக்காக தான் வந்து இந்த நுணுக்கத்தெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த ரோஸ் கலர் ஓரம் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நகத்திலேயே கிறி விட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ணலான்னா
கழுத்து நம்ம வெட்டினோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம்ல, அதேமாதிரி ஓரமாக ஒரு தையல் போட்டுவாங்க. கழுத்து ஓரமே ஒரு தையல் போட்டுவாங்க, அந்த துணி வந்து கிரீப் நிற்கிறதுக்காக. நீங்கள் மேல் பக்கம் வேணாலும் போடலாம், இல்லை உள் பக்கம் திருப்பி எனக்கு மேல் பக்கம் தெரில சார் அப்படின்னா நீங்கள் உள் பக்கம் கூட நீங்கள் தையல் போட்டு வரலாம். அந்த சுருக்கம் வரத்தால் மட்டும் கரெக்டாக சென்ட்ரு கோடு நேராக வர மாதிரி பார்த்து சுருக்கத்தை மடித்து வச்சு தையல் போடுங்க. அந்த சுருக்கம் வந்து சென்ட்ரு கோடு நேராக வர மாதிரி வச்சு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கழுத்து என்ன கட் பண்ணுமோ அந்த அகலத்துக்கு வந்து இந்த ரோஸ் கலர் பார்டர் வந்து வந்துடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள் பக்கம் கழுத்து ஓரமே தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டுட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பும் பைப்பிங் கொடுக்கறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ மேல் பக்கம் திருப்பி காட்டுற பாருங்கள், ரோஸ் கலர் மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ சுடிதார் கலருக்கு நம்ம இன்னொரு பைப்பிங் கொடுக்க போகிறோம். சேம் அதே மெத்தேடு தான், திருப்ப நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து நம்ம கிராஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஜாயின் போட்டு ஒரு பக்கம் மடித்து தையல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து மடித்து ஓரம் தையல் போடல, ஆனால் ரெண்டாவது கொடுத்த பைப்பிங் வந்து நம்ம ஓரம் மடித்து தையல் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது உள் பக்கம் பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ மார்க் போட்டோமோ பைப்பிங்க்கு அதே அளவு வச்சு தையல் போட்டு வாங்க. நீங்கள் வச்சு தையல் போடும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மேல் பக்கம் டபுள் பைப்பிங் வர்றதுக்கு எல்லா அறிகுறியும் தெரியும். இப்போது இந்த கார்னரில் சுருக்கம் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ரோஸ் கலருக்கு வச்சோம், ஆனால் திருப்ப நம்ம இந்த மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியலே நம்ம வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம சுருக்கம் வைக்க தேவையில்லை. சார் ஃபஸ்ட்டு சுருக்கம் வச்சிங்களே சார்னா அது நேரத்தில் பார்த்திங்கன்னா அகலமாக துணி கொடுத்துருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா சுருக்கம் வச்சா தான் திரும்பும். இது வந்து பைப்பிங், இப்போ கார்னர் வந்து பார்த்திங்கன்னா சுமார் கொஞ்சம் தான் வரும், அதனால் நீங்கள் அப்படியே கிராஸ் பீஸ்ன்றதுனால திருப்பினீங்கன்னா அந்த கார்னர் வந்து வந்துடும். ரெண்டாவது முறை பைப்பிங் கொடுக்கும்போது சென்டரில் சுருக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து நீங்கள் ரோஸ் கலர் நூல் போட்டிருந்தீங்கன்னா ரோஸ் கலர் மேலே தையல் போடுங்க, இல்லை சுடிதார் மெட்டீரியல் கலர் நூல் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரெண்டாவது கொடுக்குற பைப்பிங் மேலேயே நீங்கள் தையல் போட்டுக்கலாம், அது நல்லா கிரீப்பாக நிற்கும். நீங்கள் என்ன கலர் நூல் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல கீழே இறக்கியும் போட்டுக்கலாம், இல்லை மேலே மேலே பைப்பிங் மேலேயே வேணாலும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நான் வந்து பைப்பிங் மேலேயே தையல் போடுறேன். அதுக்காக நூல் மாற்றணும்னா மேலேயும் ரோஸ் கலர் மாற்றணும், கீழேயும் ரோஸ் கலர் மாற்றணும். நான் சுடிதார் வந்து இதே கலர் நூலில் தைக்கிறதுனால நான் பைப்பிங் மேலே தையல் போட்டுக்கிறேன். இது தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற துணியும் வந்து கிரீப்பாக பிடிக்கும், மேலே இருக்கிற துணியும் வந்து கிரீப்பாக பிடிக்கும். தையல் போடும்போது ஓரமாகவே போட்டுட்டு வாங்க, தையல் கொன கொனையாக அந்த மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பைப்பிங் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கழுத்து கொஞ்சம் இறக்கமாக கட் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளாக இருக்கும், டபுள் பைப்பிங் மட்டும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் சுடிதார்ன்றதுனால. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஒரு சின்ன பீஸ் ஒரு இன்ச்சு இறக்கம் வந்து குறைக்கிறதுக்காகவும் பார்க்க டிசைனாக தெரியணும் அப்படின்றதுக்காகவும் நான் ஒரு சென்டரில் ஒரு அதே கலர் தான் சேம் ரோஸ் கலர் பைப்பிங் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி டபுள் கலரில் வந்து கொடுக்கலாம். ஆனால் துணி வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்குது என்கிட்ட, நீங்களே பார்த்தீங்க பைப்பிங் வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் அவ்வளோதான் வந்து மெட்டீரியல் துணியே வந்து மிச்சம் இருந்தது. அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் துணியே மிச்சம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் துணியே அவ்வளோதான் இருக்குது. சுடிதார்லேயும் வந்து நமக்கு துணி மேரில், பேண்ட் துணியிலையும் வந்து நமக்கு துணி மேரில், அதனால் இருக்கிற சின்ன சின்ன பீஸில் நம்ம என்ன டிசைன் கொடுக்க முடியுமோ அழகாக நம்ம அதை கொடுக்கலாம். இது வந்து கிராஸ் மடிக்கிறது, அது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே முக்கோணம் மடிக்கிறது. எவ்வளோ துணி சிக்கனமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் டிசைன் தைக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங்கும்
இந்த சென்டரில் கொடுக்குற டிசைனுக்கு மட்டும்தான் வந்து துணியே இருந்தது, அதுக்கு மேலே துணியே கிடையாது. இதில் அந்த பைப்பிங் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கோமோ அதே டிஃப்ரெண்ட் வந்து அந்த சென்டரில் கொடுத்துருக்குற முக்கோணத்துக்கு நான் கொடுத்துருக்குறேன். சென்டர் மார்க் பண்ணிக்கங்க, அதை நான் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் தையல் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஊசியில் வந்து நீங்கள் டாக்கா மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் சரி, தையல் போடுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா சேம் கலர் நூலில் நம்ம தையல் போடும்போது அது தெரியாது. இப்போ சுடிதார் கிளாத்துக்கு மட்டும் நான் தையல் போட்டுக்கணும், ரோஸ் கலருக்கு வந்து நம்ம ஊசியில் வந்து டாக்கா அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன டிசைன் தான் அது, பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் டிசைனை வந்து அழகாக எடுத்து காட்டும். மெயின் வந்து அதுதான், நம்ம என்ன செய்கிறோன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அது பார்க்க அழகாக இருக்கா. ஒரு சின்ன ரெண்டு பைப்பிங் கொடுத்தோம், அது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன டிசைன் வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தினுடைய டிசைனே வந்து பார்க்க அழகாக வந்துடும். சார் எனக்கு டிசைனே தைக்க தெரியாது. சார் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க, என்ன தோணுதோ அதை செஞ்சு பாருங்கள். வச்சு சும்மா வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு, நீங்கள் தையல் போடாததுக்கு முன்னே அந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமான்னு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.